வணக்கம். உலகம் பூரா தமிழர்கள் இருக்கின்றார்கள் இல்லையாண்டு இல்லை. தமிழ்நாட்டு தமிழர்கள், அதாவது இந்தியாவில் அதிக தமிழர்கள் வாழ்கிறார்கள். சிங்கப்பூர், மலேசியா, மொரிசியஸ் அப்படி பல இடங்களில் இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை தமிழருக்கு என்ற ஒரு சிறு பெருமை இருக்குது, செருக்கி வச்ச பெருமை. அதாவது என்ன பெருமை என்று பார்த்தீங்களா, இருந்தால் இலங்கை தமிழருடைய, அதாவது இலங்கை பாஸ்போர்ட்டில் தமிழில் முன்னுக்கு, அதாவது தமிழில் இருக்குது இலங்கை பாஸ்போர்ட்டில் மட்டும்தான். இந்தியாவில் தமிழர்கள் இவ்வளோ பேர் இருந்தும் அந்த பாஸ்போர்ட்டில் ஒரு சொல் கூட தமிழில் இல்லை. அதே மாதிரி தான் காசுவலில் இருக்குது, மலேசியாவில் இல்லாட்டி சிங்கப்பூரில் காசில் இருக்குது, மொரிசியில் காசில் இருக்குது. ஆனால் இலங்கையில் மட்டும்தான், அதாவது ஒரு சிறு எழுத்தாவது தமிழில் சிறு எழுத்துன்னா தமிழில் பாஸ்போர்ட்டை நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இது நான் மலேசியாவுக்கு போன முட்டம் ஒரு மலேசியா தமிழர் அதை எங்களுக்கு பெருமையாக சொன்னார். அதாவது உங்கள் நாட்டில் மட்டும்தான் தமிழில் பாஸ்போர்ட் இருக்குன்ற, அதனால் ஓகே இலங்கை தமிழர் அதாவது எங்களுக்கும் ஒரு சிறு பெருமை தான். ஆனால் பிரச்சனை இன்னும் அங்கே அதிகம் இருக்குது. இதை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் செருக்கி எடுத்து வச்சிருக்க வேண்டிய சொல்லலாம். அது எவ்வளோ காலத்துக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதே மாதிரி தான் கார் நம்பர் சீல் நம்பர் பிளேட்டில் வந்து முந்தைய ஒரு காலத்தில் சிறு என்று இருந்துச்சு. அதை ஏதோ ஒரு வகையில் பிரேமதாசா காலத்தில் செருக்கி எடுத்து அதை டேஷ் ஆக்கினோம். ஸோ இன்று அதுவும் ஒரு பெருமை தான். ஸோ அப்படி அதாவது இலங்கையில் மட்டும்தான் தமிழில் பாஸ்போர்ட் இருக்குது தமிழர்களுக்கு. அதாவது தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் ஒரே பாஸ்போர்ட் தான். ஆனால் அந்த தமிழில் அங்கே அந்த பாஸ்போர்ட் பெருமைக்குரிய விடயம். அதுவும் ஒரு மலேசியா தமிழர் சொன்னபடியாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. நன்றி, வணக்கம்.